குறிச்சிக்கோட்டை கிட்டே ஒரு கோழிப்பண்ணையில் அழகான ரெண்டு பூனைக்குட்டி வச்சுருந்தாங்க. அது கத்துறத பார்த்தாலே அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது. பார்க்க பார்க்க அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது. அந்தளவுக்கு வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஏதாவது அழகான ரெண்டு பூனைக்குட்டி வச்சுருந்து தயவு செஞ்சு எங்களுக்கு கொடுங்கப்பா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து ரொம்ப பொறாமையாக இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த பூனைக்குட்டியை பார்த்ததுக்கப்புறம் என் மனசை என்கிட்ட இல்லையே சொல்லணும். இது எல்லாத்தையும் விட அந்த பூனைக்குட்டிக்கு ரெண்டு என்னை பார்த்த உடனே என்னை வந்து தூக்குங்க, என்னை தூக்கி எடுத்து கொஞ்சிங்க அப்படிங்கிற மாதிரியே அது வந்து கற்று கற்றுன்னு கத்திட்டு இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் உள்ளுக்குள்ளே போய் கொஞ்ச நேரம் விளாண்டேன். அப்போ தான் என் மனசுக்கு அப்படியே உலகத்தையே மறந்த மாதிரி இருக்குது. இந்த ரெண்டு பூனைக்குட்டிகளும் மியாவும் மியாவும்னு கத்தி கத்தி அப்படியே என்னை வேறு ஒரு உலகத்துக்கு கூட்டிகிட்டு போகுதுன்னு நான் சொல்லுவேன். அதுலேயும் குறிப்பாக அந்த வெள்ளை கலரில் இருக்கிறதுனால அந்த வெள்ளை முடி, அது கத்துறப்ப அந்த கண்ணை மூடுறது, இதெல்லாம் பார்க்க பார்க்க அப்படியே க்யூட்னஸ் ஓவர் லோடுடு தான். அது மெதுவாக அப்படியே வாழை மெதுவாக ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டுது. அப்புறம் இதுக்கு நடுவில் அது தலையை விடுது. இது தள்ளி 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 நில்லு தள்ளி நில்லு அப்படின்னு சொல்லி இது வந்து எங்கடா ஓட்ட கிடைக்க வெளியே வரலாம் அப்படின்னு இது வந்து எட்டி எட்டி பார்க்குது. உடனே அது இது மேலே அது மேலே ஏறி பார்க்குது. அப்புறம் உடனே இது வந்து கீழே இறங்குது. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இது பண்ணுறத பார்த்தா அப்படியே பார்க்கத்துட்டே இருக்கலாம் போல் இருக்கு. இது உடனே மேலே ஏற பார்க்குது எல்லாத்தையும் விட. இது உடனே கீழே எட்டி மியாவ் மியாவ் அப்படிங்குது.